இன்னும் ஒரு மணி நேரத்தில் உமா வீட்டு சைடு போவோம். வாசலில் ஒரே கூட்டமாக இருக்கும். அதை வச்சு உமா செத்துட்டாளா இல்லையான்னு நாம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏன் பாட்னர், அது என்ன விஷம் பாட்னர்? இந்த மாதிரி விஷம்லாம் நீங்கள் எப்படி ஸ்டாக் வச்சுக்கிறீங்க? அதுவா பாட்னர், என் பொண்டாட்டியை கொள்றதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த விஷம் அது. அதுக்குள்ளே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ பாருங்கள், நீங்கள் காதலிச்ச உமாவை காலி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அந்த மருந்தை பிடிச்சிடக்கூடாது. இவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் உமா உயிர் காபத்து. ஏய், உங்களை வந்து வச்சுக்கிறேன்டா. என் உமாவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் பரம்பரையில் ஒருத்தனை கூட நான் உயிரோட விட
பார்த்து பொறுமை எழுந்திருக்க. என்னையாச்சு, நீ எப்படி கீழே விழுந்து கிடக்கிறீங்க? பாத்ரூம், பாத்ரூம் போறதுக்காக கீழே விழுந்துட்டேன். என்னைய அது என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, எங்கேயாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கா? தெரியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது, பாத்ரூம் போகணும். ஐயோ, வாங்க வாங்க, பொறுமையா வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து மெதுவா வாங்க. உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். நீ இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமா? ஐயோ, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க அப்படி எல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? மாத்திரை போடணும், கொஞ்சோண்டு சுடு தண்ணி குடுமா? சுடு தண்ணி? சரி, இது ஆறி போயிருக்கும், நான் போய் உங்களுக்கு சுட வச்சு கொண்டு வரேன். படுக்க வச்சுட்டு போட்டா இல்ல உட்காந்துருக்கீங்களா? உட்காந்துக்கிறமா. சரி, நான் வர வரைக்கும் அசையாம அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன். ஐயா மாத்திரை சாப்பிட தண்ணி கேட்டாரல்ல. ஐயோ, மறந்து என்னங்க இந்த பக்கம்?
அது கொங்கலா ஒருத்தர் வண்டி வாடகை கட்டிருந்தாரு, இன்னும் காசு தரல, இன்னைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொன்னாரு. இப்போ உடனே போயிடுவாரு, அதான் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு போயிட்டு இருக்கேன். அதுக்கு ஏங்க இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மனுஷன் என்ன ஊரை விட்டு ஓடி போயிட போறாரு? இல்ல, இன்னைக்கு அவர் ஊருக்கு போயிருவாரு, அதுக்குள்ள வந்து வாங்கிக்க சொன்னாரு, அதான் வேக வேகமா போய்கிட்டு இருக்கேன். ஏங்க, நாம என்ன அவ்வளவு பண கஷ்டத்திலயா இருக்கோம்? அந்த மனுஷன் ஊருக்கு போறாருன்னா போயிட்டு வந்து கொடுக்கட்டும், இல்ல கொடுக்காமே போட்டுமே என்ன? இப்ப அதுக்காக இப்படி பதறி அடிச்சு ஓடுவீங்க? பதறி அடிச்சுட்டு எல்லாம் ஓடி வரல, அவசரமா வந்த, அதனால கொஞ்சம் லைட்டா வேஸ்டிருச்சு. சரி, நீ எங்கயோ போகணும்னு போயிட்டு இருக்கீங்க, போ பாக்குற சொல்லிய பாரு, நான் போய் காசு வாங்கிட்டு வந்துறேன். என்னங்க என்னங்க, நில்லுங்கங்க. ஏங்க, நானே கும்பிடு பொண்ணு தெய்வம் குறுக்க வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா போய் உன் வேலையை பாரு, நான் படத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க என் கூட தான் வரணும். என்ன? நானே கஸ்டமர் ஊருக்கு போயிட போறாருன்னு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கேன். என்ன கோகிலா, என்னைய கூட கூப்பிட்டு இருக்க? ஒன்னு செய், நீ போ, நான் அப்புறமா வரேன். என்னங்க, சிவன் கோயில்ல இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இருக்கு, உங்க கூட நான் கோயிலுக்கு வரதா தாங்க வேண்டிட்டு இருக்கேன். நீங்க பேசாம அதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டீங்களேன்னு நானே வருத்தத்தோட இருந்தேன். நல்ல வேளை அந்த சாமியே உங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தாங்க நான் வேண்டிட்டு இருக்கேன். என்னங்க, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். என்னங்க, நேரம் ஆகுது, நட சாத்திருவாங்க, வாங்குங்க. இல்ல கோகிலா, அப்புறம் வர சொன்ன கஸ்டமர் கிளம்பி போயிருவாரு, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். ஆட, யாருங்க அந்த கஸ்டமர்? அவர் எப்படி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம போயிடுவாரு? நீங்க போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். அட, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போன் பண்ணி கொடுங்கன்றல்ல. சரிப்பா, அத விடு. கோயில் எங்க இருக்கு? தெரு முனையில தாங்க இருக்கு. சரிப்பா. சரி, வாங்க. கடவுளே, கோகிலா உன் பேரை சொல்லி என்னை கூட்டிட்டு போறான். என் உமாவுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். ஏங்க, அகல்யா பாப்பாவ நான் கோயிலுக்கு தூக்கிட்டு வரலையே, பாப்பா எங்க நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னங்க, உங்களை தாங்க கேக்குற. என்ன கோகிலா? என்னங்க உங்களுக்கு ஆச்சு? நான் எதையோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதையோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இல்ல, நானு வேற எதையோ யோசிச்சுட்டு. சரி, நீ என்ன கேட்ட? சரியா போச்சு. நம்ம அகல்யா பாப்பாவை கூட்டிட்டு வராம வந்திருக்கேனே, பாப்பாவை எங்க விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? எங்க விட்டு வந்த? பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ஓ, என்ன நீங்க சுரத்தே இல்லாம ஓடுறீங்க? வழக்கமா அகல்யா பாப்பாவை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்தா திட்டுவீங்க, இன்னைக்கு என்னடா பேசாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? அது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? உங்க மனசு இங்கேயே இல்ல, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. என்ன கோகிலா, நான் தான் கஸ்டமரை போய் பார்க்கணும்னு சொல்றல்ல, நீ என்னடா பேசாம என் கையை பிடிச்சி கூட கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? பணம் மட்டுமா விஷயம், மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாளை பின்ன அவர் முகத்தில் முடிக்க வேணாமா? என்ன கோகிலா இப்படி பாக்குற? இப்ப என்ன, நீங்க அங்க போகணும் அவ்வளவுதானே? சரி, நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நானு போயிட்டு வந்துருவா கோகிலா? ஆனா ஒண்ணு, நானும் உங்க கூட வருவேன். கோகிலா, அது எப்படி கஸ்டமர் வீட்டுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போறது? சரிங்க, நான் கஸ்டமர் வீட்டுக்குள்ள வரல, மருந்த வாங்கி உடைச்சு போட்டு வந்துடலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? சரி கோகிலா, வா போயிட்டு வந்துடலாம். அப்பாடா, ஒரு வழியா கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, வாங்க.
உமா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. நான் கிளம்புறேம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. என்னம்மா இது கையில? மருந்துமா. நம்ம ஸ்ருதி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்ருதிக்கு உன் மேல ரொம்ப பிரியம்மா. நீ வேற புள்ளதாச்சி பொண்ணு இல்ல, அதான் சத்து மாத்திரை மருந்து டானிக்குன்னு வாங்கி குடுத்துட்டு போறா. ஆனா அதை அப்படியே வைக்காம நேரா நேரத்துக்கு சரியா சாப்பிடு. என்ன? சரிம்மா, சரி வர போயிட்டு வாமா. உனக்கு அறிவில்லை? நாங்க தான் உங்க சங்கத்தமே வேண்டாம் விலை விலை போற முடியல. அப்புறம் எதுக்கு எங்க முன்னாடி வந்து உயிரை வாங்குற? ஏதோ தெரியாம புத்தி கட்டு போய் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதுக்காக காலத்துக்கு என்ன இப்படிதான் சித்திரவதை பண்ணுவியா? துரத்தி வந்து எங்க நிம்மதி கெடுப்பியா? என் பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துட்டா, அவளோட நான் சந்தோஷமா வாழக்கூடாதா? என் பொண்டாட்டி புள்ள குட்டிகளோட நிம்மதி இருக்க மாட்டேன். நீ எதுக்கு என் குடும்பத்தை கெடுக்கணும்னு அலையற? என் பொண்டாட்டி கோகுலா ஒரு ஈ எறும்பு கூட கெடுதல் நினைக்காத ஒரு அப்பாவி. கெடுத்ததால பால் நினைக்கிறவா? அப்படி நினைக்கிறவ வாழ்க்கைய கெடுக்கணும்னு உனக்கு எப்படி மனசு வருது? கூட பழகணும் இல்லாச்சே, கொஞ்ச நாள் கூட வாழ்ந்தவளாச்சேன்னு பொறுத்து பொறுத்து போனா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம தொந்தர பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், எல்லாம் மீறி போயிட்டு இருக்க நீ. ஏய், நாங்க ரெண்டு பேரும் எதிரில் வர்றது நீ பார்த்தல? என் பொண்டாட்டிக்கு தான் உன்னை பார்த்தா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. அப்புறம் வேற பக்கம் போய் தொலை வேண்டியதானே? எதுக்கடி என் பொண்டாட்டி கஷ்டப்படுத்தணும்னு நேரா வந்து நிக்கிற? ஒன்னா தாண்டி என் மனசாரு. இதென்ன மருந்தா? நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு மருந்து வேற. ஏய், இது இருந்தா தாண்டி இதை குடிச்சிட்டு தெம்பா மறுபடியும் எங்க முன்னாடி வந்து நிப்ப. இது என் குழந்தை கொண்டுட்டு நானும் செத்து போய்